ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு. அது அதுக்கு மிரட்டல் எடுத்தோ, உயிர் புலி முதல்வருக்கு மிரட்டல் எடுத்தோ, இஸ்லாமியர்கள் பேர்ல கோடி மின்னஞ்சல் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு இரண்டு பேர் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. சமூக பதற்றத்தை உண்டாக்குற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது புதுசு இல்லையே, இது ஒன்றும் புதுசு இல்லை. இஸ்லாமிய பெண்கள் போல புர்கா போட்டுக்கிட்டு பேசுறது, வழக்கை தொடுக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கிறது, இது மாதிரி அவர்கள் அவர்கள் மயில் உந்தா காருக்கு அவங்களே பாம் வச்சுட்டு என் காரை தீ வச்சு கொட்டிட்டாங்க, கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் புதுசு இல்லையே. அவர்களுக்கு தம்பி, இஸ்லாமியர் இல்லாது ராமர் இல்லாது ஏதாவது அரசியல் தான். இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லாது ராமர் இல்லாது. ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது, பிஜேபியினுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க நினைஞ்சிருக்காங்க ராமர் ஏதோ பிஜேபிக்கு மட்டும் அப்படிதானே ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க அவர் ஒரு கடவுள் மாதிரி கருதுறாங்களா? நீங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்கவங்க இலவச தரிசனம், அவரும் இலவசமாயிட்டார் தம்பி. எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடு உலகத்துல இங்க இருக்கா? பிஜேபி கேளுங்க தம்பி, அண்ணாமலை கிட்ட கேளுங்க. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை மூணை விட்டு அவனை கோட்பாடு சொல்லுங்க. ஏதாவது 2 கோடி பேருக்கு வேலை, 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு, பறையாறையா தெருவில் எத்தனை பேருக்கு வேலை? முழுக்க ஏமாற்று, முழுக்க ஏமாற்று. மதம் கடவுள் இது உங்க உணர்ச்சி வந்து சைனைடு, இந்த இந்த என்ன சொல்றது அபின், இதை விட படக்குன்னு ஏறி போத அந்த மயக்கத்திலே மக்களை வச்சுக்கிட்டு தகராறு. இஸ்லாமிய எதுக்குறது இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு அந்த அந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? சொல்லு, ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தான் 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 அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான சீனா. நீங்க தான் பெரிய சிங்கங்க, பெரிய கிங்காங்கலாச்சே. ஒரு தடவை பேச வந்துட்டேன், காலை வச்சா தொலைச்சு போயிருந்தில்ல, என்னதுதான் கேள்விப்பாரு. இந்த தலைவர்கள்ட்ட நான் பகிரங்கமா சவால் விடுறேன். அருணாச்சல பிரதேசத்தின் நடு நடு இடம் இருக்குல்ல, மையம் இருக்குல்ல, அங்க நின்று ஒரு கூட்டம் பேசி திரும்பி இல்லையா சொல்றேன், போய் போய் பேசிட்டு வர சொல்லு. சரி, அருணாச்சல பிரதேசம் என்னது? அங்க வாழுகிற மக்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு பொறுத்து பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்னு அறிவிக்கிறது இல்லை சீனா. அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன? இந்த நாட்டு தலைவருடைய கருத்து ஆசாத் காஷ்மீரை மீட்போம். அப்ப சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படியே பேசுங்க, மீட்போம். ஒரு தடவை பேசுப்பா, பேசுப்பா, இத பேசுற மாதிரி அதையும் ஒரு தடவை சவுண்ட் விடுப்பா பாப்போம். அது எப்படி இந்திய இருக்கா? அது இருந்த ஒரே ஒரு ஆளு நம்பிக்கைக்குரிய ஆளு அம்மா தான், அவங்களும் போயிட்டாங்க. நிதிஷ்குமார் எப்ப போவாருன்னு தெரியாது. நான் பல தடவை கேட்டேன், அண்ணன் நீங்க ஆழ்ந்து சிந்திக்க மாட்டீங்க. பாஜக ஒரு கூட்டணி வச்சா பாஜக உடைய சப்போர்டர்ஸ் ஆதரவாளர்களோடு தான் வைக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியா எதிரெதிரணியா? எதிரணி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா? கூட்டணி. கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடும், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு போடும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு போடுமா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போடும். அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் வெல்லணும், அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வெல்லணும், அப்பதான் இந்திய கூட்டணிக்கு வலிமை வரும். நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தன் தோக்கடிச்சிங்கன்னா இந்திய கூட்டணிக்கு அப்படி மெம்பர் வருமா? சரி, மேற்கு வங்கத்துல அம்மா நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா எதிர்க்குமா? காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? இப்ப மேற்கு வங்கத்துல அம்மாவை தோக்கடிச்சுட்டு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை உறுப்பினரோட வெளியில வருவாங்க அம்மா? அந்த மாநிலத்துல எதிரி அதை விட்டு வெளியில வந்தா கூட்டுனா இது இது என்ன பைத்தியக்காரங்களா சேர்ந்த அமைச்ச கூட்டணி மாதிரி இல்லையா? நாட்டு நலன் இல்லை இந்த இடத்துல, நாம எல்லாத்தையும் மறந்துட்டு மம்தாவை ஆதரிக்கிறோம், இங்கே இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அது கூட்டணி. அப்படி இல்லையே, கெஜ்ரிவால பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்கணும்? டெல்லியில ஆதரிக்குமா எதிர்க்கணும்? அப்புறம் இது என்ன தெரியும் கூட்டணி? எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க அதிகப்படியான இடங்களை வென்று வரும்போதுதான் பாஜகவின் இடத்தை கட்டுப்படுத்த முடியும், அவன் வெற்றியை தடுக்க முடியும். இங்க எல்லா மாநிலங்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து தோக்கடிச்சுக்கிறீங்கன்னா பஞ்சாப்ல பஞ்சாப்ல காங்கிரஸ் கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்ப நீங்க கெஜ்ரிவால தோக்கடிக்க நீங்க போராடுவீங்க, அது பிஜேபிக்கு லாபமா நட்டமா? அப்புறம் தானே அப்படித்தானே நீங்க பாக்கணும். அப்ப அது அது ஒரு அது எப்படி சொல்றது?
பொருந்தாத ஒரு இதாக அது ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு நம்மளை இந்தியா இந்தியான்னு பேசியிருந்தா எப்படி? இந்தியாவின் எதிர்காலத்தை பத்தி மக்களை வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சிந்திக்கத்தான் முடியல. அவரை விடுங்க, அத அவரை விட்டுருங்க. அவருக்கு நீங்க என்ன, நீங்க இப்ப சொல்றீங்க அது மாத்திக்கிற போறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டது. மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். அது புரட்சி ஒன்றாலதான் இந்த ஆட்சி இந்த அமைப்பு முறையை மாற்றி போட முடியும். அது லெலின் சொல்றது போல இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் அவர்களே புரட்சி செய்வார்கள். அது இலங்கையிலாம் நடந்தது, நீங்க பார்த்தீங்க. ராஜபக்சே வீட்டுல அம்மா நிறைய கார்கள் நிறுத்திருந்தது. அந்த காரை எடுத்துக்கிட்டவன் போல தீவிச்சு கொளுத்திட்டு, ஏன்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, சோறு. அந்த நிலைமை இங்கே வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியல. ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்கில் 500 ரூபா வச்சுருக்கான், ரெண்டு பேர். அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்போவோ உள்ள வழக்கு. அதில் அது விடுதலை ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமித்தான் அவன் நிலத்தை பிஜேபிக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வேற ஆள். அவன் மேலே நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவே ரெண்டு விவசாயி மேலே வந்து போய் நடவடிக்கை எடுக்குது விசாரிக்குது அப்படின்னா இங்க என்ன இருக்குது? அரசியல் இங்க எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காது. இப்ப ஆட்சியாளர்களின் 5 விரல்கள் போல இருக்கு. நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கு. தமிழுக்கென்று நீங்க கொடுத்துருக்க முன்னுரிமை என்ன? என் தம்பிட்ட சொல்லுங்க, நீங்க போய் பல காலமா தமிழ்ல வழக்காடுகிற உரிமை நாங்க கேட்கிறோம். இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத உரிமை இது ஒண்ணு இல்லை. ராஜஸ்தான், பீகார், மத்த போன்ற மாநிலங்கள்லாம் அவரவர் தாய்மொழியில வழக்காடுறாங்க. எனக்கு அந்த வழக்காடுற உரிமை பெற்றுக் கொடுங்க. பல பேர் உண்ணாவிரதம் இருந்து போராடி இருக்கோம், இப்ப வரைக்கும் போராட்டம் தொடருது. அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க. தமிழ்ல வழிபடுகிற உரிமையை பெற்றுக் கொடுங்க. ஐயா கேளுங்க, தமிழ்ல படிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுங்க. நீங்க இந்திய பாராளுமன்றம் ஒண்ணு கட்டினீங்கல்ல, கட்டடம் கட்டினீங்கல்ல, அதில் நீங்கள் உலகத்தில் போய் சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறதான் சொல்கிறீங்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதான், சரிதான். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க, அதுவும் சரிதான். அவ்வளவு தொன்மையான மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை பாராளுமன்றத்தில் நான் தாய்மொழியில் என் தமிழில் பேச நீங்கள் அனுமதி பேல பொக்கரிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இருங்க, நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கீங்க இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில், சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அப்ப உலகத்தின் மூத்த மொழி, இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழியை ஏன் அந்த தமிழ்ல ஒரு கல்வெட்டு வைக்கல ராஜா? அந்த தமிழ் மீது அளப்பரிய பற்று கொண்டவர்கிட்ட சொல்லி, தம்பி அண்ணாமலை சொல்லி, பக்கத்துல தமிழ்ல ஒரு கல்வெட்டு வைங்க சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் சும்மா சொல்றது.